வெல்கம் டு ஸ்மைலி சமையல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆப்பம் எப்படி சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி சுடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பச்சரிசி எடுத்துக்கேன், ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கேன் இந்த டம்ளர்ல. அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி அது ஒரு டம்ளர், இதே டம்ளர்ல சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கேன் ஒரு டம்ளர். அதுக்கப்புறம் உளுந்து, குண்டு உளுந்து வந்து இந்த டம்ளர்லயே ஹாஃப் டம்ளர் போதும். இதே டம்ளர்ல ஹாஃப் டம்ளர் உளுந்து. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமா கொஞ்சமா ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போதும். போட்டு எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஊற வச்சுக்கங்க. ஒரு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் நாம ஆட்டி எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நான் ஆட்டி எடுத்துக்கேன். ஆட்டும் போது நீங்க அது கூட என்ன சேர்க்கறீங்கன்னா கொஞ்சம் பழைய சாதம் இருந்தா சேருங்க. ஒரு நாள் மீதமான பழைய சாதம் இருந்தா கொஞ்சம் சேருங்க. இன்னும் நல்லா ரொம்ப சாஃப்டா வரும். பாருங்க மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, நல்லா வந்திருக்கு. அது கூட தேங்காய் ஒரு மூடி போடணும். தேங்காய் ஒரு மூடி நல்லா துருவி மிக்சியில போட்டு அரைச்சு அது கூட ஊத்துங்க. தேங்காய் ஒரு மூடி, கொஞ்சம் பழைய சாதம் போட்டு நல்லா ஆட்டிக்குங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அது கூட உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இப்ப காலையில ஆட்டினீங்க அப்படின்னா உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இப்பதான் ஈவினிங் வந்து சுடுறதுக்கு நம்மளுக்கு நல்லா வரும். இப்ப இந்த மாவை வச்சு நம்ம ஆப்போம் எப்படி சுடுறதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்து வச்சு நீங்கள் வந்து ஆப்ப சட்டி வச்சுக்கோங்க. ஆப்பத்துக்குன்னே தனியாக ஆப்ப சட்டி இருக்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்லை ஃப்ரையிங் பேன்லேயோ இல்லை தோசை கல்லையோ ஊற்றுனீங்கன்னா ஒரு ஷேப்பாக வராது. சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஃபுல்லாக இப்படி எல்லா பக்கமுமே பரவுற மாதிரி ஊற்றணும். ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபுல்லாக இப்படி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஊற்றணும். அப்புறம் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப விசையாக வச்சாலும் வந்து கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் உள்ள வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா தோசை கரண்டியால தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாம வரணும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு, ஓரமெல்லாம் நல்லா வந்துருச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நாம இதை எடுத்துடலாம். பிரௌனிஷா வந்திருக்குது. இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி இது. ஓகே, இப்ப பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அந்த ஆப்பத்துக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் பால் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப காட்ட போறேன். தேங்காய் வந்து ஒரு மூடி, ஒரு தேங்காய் ஃபுல்லா வந்து நான் துருவி வச்சிருக்கேன். இதை வந்து இப்ப நான் மிக்சியில போட்டு எடுத்துட்டு வர போறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் செய்ய போறோம். அந்த தேங்காய் எல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் மாத்திட்டேன். அது கூட வந்து ஒரு ஏலக்காய் ஒரு 4 போடுங்க. 4 போட்டு நீங்க முதல் தடவை அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சமா விட்டு அரைச்சுக்கணும்.
அப்பதான் வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப கெட்டியா வரும், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா அரைச்சு ஒரு துணியில வந்து வடிகட்டி புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சக்கரை போட்டு லைட்டா சூடு பண்ணி நாம வந்து ஆப்பத்துக்கு வந்து சாப்பிடலாம். இப்ப பாருங்க, இந்த தேங்காய் வந்து நான் முதல் தடவை லைட்டா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல இருந்து எப்படி பால் எடுக்கிறதுன்னு பாக்கலாம். ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க, ஒரு பாத்திரத்துல போட்டு இந்த தேங்காய் இத போட்டு கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி போட்டு இதுல போட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க தண்ணி விட்டு விட்டு அரைச்சு எடுத்து இதுல வந்து போட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுல வந்து லைட்டா சக்கரை போட்டு லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. ஆப்பத்து கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான சைட் டிஷ், இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு இந்த ஒரு தேங்காய் எடுத்து நம்ம பால் செய்யும் போது ஒரு 10 to 15 ஆப்பத்துக்கு வந்து நம்ம ஊத்தி சாப்பிடுற மாதிரி அளவு வந்து கிடைக்கும். ஸோ அதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.